மனதிலும் நின்றவர். பயணங்கள் முடிவதில்லை, வைதேகி காத்திருந்தால் குங்குமச்சிமிழ், அம்மன் கோயில் வாசலிலே என்று அடுத்தடுத்த வெற்றிகளின் சொந்தக்காரர். தமிழ் சினிமா காலம் உள்ளவரை இவர் கரங்களை பிடித்து கொண்டாடும். இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், பாடலாசிரியர் ஆர் சுந்தரராஜன் அவர்களை உங்கள் முன் பேச அழைத்து பெருமை கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களது இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் இந்த படத்தை இயக்கிய இயக்குநருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, அதாவது இயக்குநர்கள் சங்கத்தின் மூலமாகவும் எழுத்தாளர் சங்கத்தின் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி விழா எடுக்கிறது, அவங்கள அறிமுகப்படுத்துகிறது, பத்திரிகையாளர்கிட்ட இப்போ சொன்னோம்னா அதை அவங்க போய் பப்ளிக்கில் அதை சேர்த்து அதை ஒரு அவங்களுக்கு ஒரு விளம்பரமாக, ஏன்னா அவங்கள யாருன்னு தெரியாது, இது மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். முதல் வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிடும்போது பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, நல்லே குப்புசாமி செட்டியார்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. யாரையுமே எதையுமே மதத்தை சொல்லி கூப்பிடாதவங்க, ஜாதியை சொல்லி கூப்பிடாதவங்க, அவங்கள மட்டும் செட்டியார்னு பேரை சொல்லி ஜாதியை சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் அதை மாதிரி அவாய்ட் பண்ணலாம், ஆனாலும் அதுக்கப்புறம் இப்ராஹிம் 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 நிறைய இப்ராஹிம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ரெண்டையும் கலந்து ஒரு அழகான விழாவை எல்லோரும் கலந்துருக்கிறாங்கிறத ஒரு தெளிவுபடுத்திட்டாங்க. படம் எடுக்கிறது இதுக்கு முன்னால் பேசுனவங்கெல்லாம் நிறையா பேசுனாங்க, அவங்கவுங்களுக்கு உண்மையிலேயே இந்த விழாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கிட்டத்தட்ட கடைசி ஆள் வரைக்கும் நம்ம டைரக்டர் யூனியன் தலைவர், பெப்சி தலைவர் அவர் பேசுகிறத தவிர கிட்டத்தட்ட எல்லோரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பேசும்போது சுருக்கமாகவும் அளவாகவும் பேசிட்டாங்க, வாலிசாரை பற்றி அதிகமாக பேசுனாங்க. இது எல்லாம் வந்து வாலிசாருக்கு எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லா இதுவும் இருக்குது. அவங்க திறமை என்னன்னு, வாலிசாரினுடைய திறமை பாட்டு எழுதுறதில் மட்டும் இல்லை, பொதுவாக யாருக்கிட்ட பேசினாலுமே ஒரு நகைச்சுவையாக பேசுவார். ஒரு தடவை வைதேகி காத்திருந்தால் படம் பாட்டு எழுதுறதுக்காக அவர் வீட்டுக்கு போனோம், நைட்டு ஒரு 11 மணிக்கு போனோம், 11 மணிக்கு நான் போகிறேன், அடுத்த நாள் என்னுடைய பாட்டு ரெக்கார்டிங்னு இளையராஜா சொல்லிட்டாரு, வாலி சார் எழுதுறாரு. அதை சொல்கிறதுக்காக இளையராஜா கிட்டேருந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறதுக்காக ஒருத்தர் அங்கே சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ப்ரோக்ராம் சொல்கிறதுக்கு போவார். ரெண்டு பேர் அங்கே போய் அவங்க வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க, நான் போகும்போது 11 மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க. இதை கதவை தள்ளுறாங்க தள்ளுறாங்க தள்ளுறாங்க, திறக்கவே இல்லை. ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவர் வந்திருக்காரு, கரெக்டாக அந்த நேரத்தில் நான் போகிறேன். அவர் சத்தம் கேட்டு வாலி சார் எழுதுறதோ பாட்டு எழுதிட்டு இருக்கிறவர் வந்தார், என்னையா வெளியவே நின்றுட்டீங்கன்னு கேட்குறாரு. அவங்க ஏன் உள்ளே வரலன்னா, நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டுக்கு முன்னால் போர்டு போட்டு வச்சுருக்கு, அந்த நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டு வச்சுருந்ததுனால இவங்க யாரும் உள்ளே போகலை. இல்லை நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்குங்க, அதனால தான் நான் வரல அப்படின்னா, அது குட்டி நாயா, நீங்கள் யாராவது முதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த போர்டு போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா குட்டி நாய்க்கு சேதாரம் வாங்கிடக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி வாலி சார் பாட்டு எழுதுறதுல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயுமே அவர் கரெக்டாக தான் இருப்பார், கரெக்டாக தான் இருந்தார். முடிகிற வரைக்கும் இருக்கிற வரைக்குமே இப்படி கண்ணதாசன் வாலி இந்த மாதிரி அவர்கள் கலைஞர்கள், அந்த மாதிரி இந்த படத்தை இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளரும் இங்கே வந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத வாழ்த்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.